இட்டுபோட் சினிமாவில் இந்தபடி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கலவரம் போயிட்டுருக்கு. பாய்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளானை பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்கல்ல, இப்போ அந்த ஒரு விஷயத்தில் ஒரு செம ட்விஸ்ட்டாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரவீந்தர் வந்து ஒரு குட்டியை குழப்புற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தரோட மைண்டில் ஒரு விஷயம் இருந்திருக்கு, ஆனால் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணப்போ ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. ஸோ காலையிலே பிராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாய்ஸ் டீம் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. ஈவன் பவித்ராஜன் அணி கேர்ள்ஸ் டீம்லேருந்து வந்து அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணி இப்போ அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த ப்ராங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க, கேர்ள்ஸ் டீமும் நம்பிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த ப்ராங்க் முடிஞ்ச உடனே வந்து ரவீந்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி ரஞ்சித் வந்து அடுத்த வாரம் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கார், அவர் பெருசாக கண்டென்ட் வைஸ் வெளியே தெரியலன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அவரை சேவ் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன், ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அட்லீஸ்ட் இது மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். கேர்ள்ஸ் டீமுக்கு சமக்கவும் வந்துருச்சு, ஏன்னா பவித்ராஜனே அங்கே இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பவித்ராஜனிக்கிட்ட ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சண்டை வந்த உடனே வந்து திரும்பவும் வந்து ரவீந்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக. உடனே ரவீந்தர் வந்து திரும்பவும் வந்து அதை அப்படியே மாற்றி பேசுகிறார். அவர் என்ன சொன்னார்னா, நான் அவருக்காக மட்டும் பண்ணேன்னு சொல்லலை, நானும் நாமினேஷனில் இருக்க இந்த நாமினேஷனில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அருண் பிரசாத் வந்து கேட்குறாரு. அருண் பிரசாத் வந்து கேட்கும்போது, நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம பேசவே இல்லையே நாமினேஷனுக்காக பண்ணுறோம்னு, நீங்கள் நாமினேஷனுக்காகவா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நம்ம வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி வந்து ரவீந்தர் வந்து பேசுகிறாரு. பட் கண்டென்ட்டை வந்து நல்லா எடுக்கிறார். அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சு அவர் சொல்கிறாரு, நான் யார்கிட்டையாவது கண்டென்ட் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா நான் எப்படியாவது எடுப்பேன், இன்றைக்கி அவருக்கு பண்ண மாதிரி இன்னொரு டைம் நான் பண்ணுவேன், அதே மாதிரி நான் கண்டென்ட் வந்து பண்ண போகிறேன், அவரை நாமினேஷன்லேருந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் யார்கிட்டையுமே வந்து சொல்லலை, என்னோட மைண்டில் இருந்தது, எனக்கு தோணுச்சு அவர் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளியே கொண்டு வரலாம் இது மூலமாக, பட் நான் இதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் யாருக்குமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் வந்து ரவீந்தர் சொன்னதை பார்க்க முடிச்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. இதில் முக்கியமான ஒரு புள்ளியே இப்போ ரவீந்தர் தான். ஸோ அவர் மாற்றி மாற்றி பேசினனால இப்போது பாய்ஸ் டீமுக்கும் ஒரு சம ஷாக் இந்த ஒரு ஃபைட்டில், இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரவீந்தர் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.